மாறாத மதுரம் நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இந்திய மண்ணில் இருந்து வணக்கம் ஐயா. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையால நல்லா இருக்கும் சிஸ்டர், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்க சிஸ்டர். நேர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற செய்தியை கொடுங்கள் ஐயா. வெப்சா பவர் வானொலி நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நிம்மதி, மனசமாதானம். பிரியமானவர்களே, அதாவது ஆண்டவருடைய பிள்ளை ஒருத்தன் வந்து நைட்டில் தூங்க போனான்னா படுத்த உடனே நல்லா தூக்கம் வரணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே எந்த ஒரு பயமோ பரபரப்போ பதட்டமோ இல்லாமல் சந்தோஷமா எந்திரிச்சு அந்த நாளை சந்தோஷமா எதிர்நோக்கணும். ஆண்டவர் இந்த நாள் எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு என்ன ஒரு எக்ஸைட்டிங் திங்ஸ் ஆண்டவர் என்னோட லைஃப்ல செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட அந்த நாட்கள் இருக்கணும். பிரியமா, ஆனா நிறைய பேருடைய லைஃப் அப்படி இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடன். பிரியமானவர், கடன் தொல்லையில மாட்டி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எக்கச்சக்கமான பேர். லோன் வாங்கினதுனால ஏற்பட்ட கடன் சுமை, கிரெடிட் கார்டுனால ஏற்பட்ட கடன் சுமை, இந்த மாதிரியான கடன் சுமைகளில் மாட்டி தவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காகத்தான் இன்னைக்கு இந்த மெசேஜை நான் கொண்டு வரேன். பிரியமானவர்களே, முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலலாம் அந்த பெரிய பெரிய பணக்காரங்க வந்து வட்டிக்கு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு அடியாட்கள் கூட்டத்தை வச்சுருப்பாங்க. வட்டி ஒழுங்காக கொடுக்காதவங்களை போய் மிரட்டி அவங்கள போய் அவங்களை துன்புறுத்தி அந்த வட்டியை வசூல் பண்ணுவாங்க, கடனை வசூல் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த வேலையை பேங்க்குக்கு செய்யுது. பிரியமானவர், வங்கிகள் அந்த வேலையை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாராச்சும் ஒருத்தர் நல்ல வேலையில் இருக்கிறாரு, நல்ல மாத சம்பளத்தில் இருக்கிறாரு தெரிஞ்சு அவருக்கு ஃபோன் மேலே ஃபோன் போட்டு, சார் நாங்கள் இந்த லோன் இருக்குது, பைக் லோன் இருக்குது, டூ வீலர் லோன் இருக்குது, ஃபோர் வீலர் லோன் இருக்குது, பர்சனல் லோன் கொடுக்குறோம், வட்டி குறைச்சி தர்றோம், அப்படி இப்படின்னு சொல்லி 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 அவங்கள போட்டு பாடப்படுத்தி ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள வந்து அந்த கடனில் சிக்க வச்சு கடைசியில் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விளம்பர உலகம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணை கவருகிற, கருத்தை கவருகிற விளம்பரங்கள். சில பொருட்களை காமிச்சு இந்த பொருள்லாம் இல்லைன்னா உங்களால் நீங்கள் வந்து வாழ்றதுக்கே லாயக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை, மாய தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. பிரியமானவர்கள், அந்த ரியல் எஸ்டேட் சைட்லாம் ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள் எல்லாம் நீங்கள் டிவியில் பார்க்கலாம். நடிகர்களையும் நடிகர்களையும் கொண்டு வந்து எவ்வளோ வந்து இந்த ஒரு வெறும் 10,000 ரூபா நீங்கள் கொடுத்துட்டா போதும், உங்கள் வீட்டு சாவி உங்கள் கையில் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் உங்களை கொடுத்தா போதும், இப்படியெல்லாம் வந்து ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள வந்து லோன் போட வச்சு அதில் வந்து அவங்க அந்த அதாவது நுகர்வு பொருட்களை வந்து நம்ம மூளை செலவை செய்து நுகர்வு பொருட்கள் நம்ம மேலே திணிக்கப்படுது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு தான் கடன் வாங்கும்போது தீர்மானமாக தான் வாங்குவாங்க. இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், பிரபல தொழிலதிபர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணார், 1,000 கோடி கடனை வாங்கி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 1,000 கோடி கடனை வந்து வங்கிகள்லேருந்து வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டார் இங்கிலாந்துக்கு. அவர் ஒன்றுமே பண்ண முடியல, அவர் அங்கே போய் கடனை செலுத்த முடியலேன்னு வருத்தத்தில் இருப்பாருன்னு பார்த்தா அது கிடையாது. அவர் ரொம்ப ஜாலியாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு பெண்களோட சுற்றிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அவர் இருக்கிறார். ஸோ வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:21 சொல்லுகிறது, துன்மார்க்கன் கடனை வாங்கி திரும்ப செலுத்தாமல் போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுது. பிரியமானது, இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களே நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பிரியமா, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறது இல்லை. ஆனால் உண்மையாக தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பிள்ளைங்கள்,
சத்தியம் வந்து சத்தியம் நீதி அப்படின்னு நிக்கிற பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு அதிகமா பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா அவங்களுடைய இருதயம் பாதிக்குது. என்னன்னா அவங்களால வந்து கடனை வாங்கிட்டு அவங்களால நிம்மதியா தூங்க முடியல, தெரியாம வாங்கிடுறாங்க, எல்லாரும் வாங்குறாங்களே சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. இது வந்து ஒரு ஆசீர்வாதம்னு நினைச்சு கூட சிலர் வாங்கிறாங்க. ஆண்டவர் இந்த இதை கொடுக்குறாரு, ஆசீர்வாதமா அந்த வீடை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சாட்சி எல்லாம் கூட சொல்றாங்க. லோனை வாங்கிட்டு வீடு கட்டு, லோன் போட்டு வீடு வாங்கி ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார்னு சாட்சி சொல்றாங்க. காரை கொண்டு வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு சாட்சி சொல்றாங்க. ஆனா கடைசியில் என்ன நடக்குதுன்னா அந்த லோன் பிடியில மாட்டிக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் பொதுவா புறாக்களை போல கபடற்றவர்கள் சொல்லி வேதம் சொல்லுது பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் இருங்கன்னு சொல்றாரு. அதாவது கொஞ்சம் வினயமா இருக்கணும். எதுல வினயமா இருக்கணும் அப்படின்னா அடுத்தவனை ஏமாத்துறது இல்ல பிரியமானவர்களே, ஏமாத்துறதுல வினயமா இல்ல, ஏமாறாம இருக்கிறதுல வினயமா இருக்கணும் பிரியமானவர்களே. தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி, இப்ப சர்ப்பத்தை போல வினா அப்படின்னா பாம்பு அலர்ட்டா இருக்கும், ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சு டக்கு டக்கு டக்குன்னு திருப்பி பார்க்கும் பாருங்க. அது வந்து என்ன, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளை பிசாசனம் எந்தெந்த வழியெல்லாம் பிடிக்க வர்றான் அப்படிங்கறத குறித்து அலர்ட்டா இருக்கணும் பிரியமானவர்களே. பாருங்க, கடன் ஆக்சுவலா வந்து கூடுமான மட்டும் வந்து கிரெடிட் கார்டு வட்டிக்கு கடன் வாங்குறது அல்லது லோன் போட்டு பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. சில நேரங்களில் அதை தவிர்க்க முடியாது, சில நேரங்களில் லோன் போட்டு சில பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழல்ல உண்மையிலே அதை கட்டுறதுக்கான ஜாப் செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு 10 தடவை இல்லை பிரியமானவர், 10,000 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த லோன் வாங்கலாமா இல்லையான்றது நீங்க டிசைட் பண்ணலாம் பிரியமானவர். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் இந்தியாவில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. ஆனா அவங்க 20,000 வாங்கினாலும் 15,000 வாங்கினாலும் அவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. ஆனா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிற தனியார் துறையில இருக்கவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது பிரியமானவர். முக்கியமா ஐடி இண்டஸ்ட்ரியில அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த துறையில இருக்கவங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி கிடையவே கிடையாது. நிறைய சேலரி, ஆனா என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாள் கூட்டு 10 நிமிஷம் போயிட்டு வா தம்பி, உனக்கு இனி வேலை இல்லை, எங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, வேலை இல்லை, ரிசெஷன் இருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு காரணத்தை அனுப்பிச்சிருவாங்க. அவனுக்கு வந்து குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, இதை பத்தியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க பிரியமான. அப்படிப்பட்ட துறை அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரிங்களா. அதனால ஜாப் செக்யூரிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு செய்யணும் பிரியமான. இன்னொன்று, தேவையற்ற பொருட்களை வந்து கடனை வாங்கி நம்ம வாங்கவே கூடாது. நமக்கு தேவையான பொருளா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பிரியமான் வாங்கணும். அதாவது தேவையற்ற பொருட்களை நம்ம கடனை வாங்கி வாங்கினோம்னா அந்த கடனை கட்டுறதுக்காக ஒரு காலத்துல தேவையுள்ள பொருட்களை கூட விற்க வேண்டிய சூழல் வரும் பிரியமானவர்கள். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்கே தான் நம்ம பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். வேதம் தெளிவா எச்சரிக்குது, பொருளாசையை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க, பொருளாசைக்கு விலகி இருங்க அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது பிரியமானவர். உள்ளது போதும் அப்படின்னு இருக்கணும். ஆக்சுவலா ஒரு 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 நிறைய எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான லோன் போட்டு ஒரு ஒரு காண்டோமினியம் வாங்கி அந்த அந்த லோன் பிரச்சனையால் கடன் பிரச்சனையால் அந்த காண்டோமினியத்தில் படுத்து தூங்க முடியாமல் இருக்கிறத விட ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸில் வந்து ஒரு ஒரு 1 பெட்ரூம் ஹவுஸில் வந்து வாடகைகளை எடுத்துட்டு அதில் நிம்மதியாக தூங்குறது நல்லது பிரியமானவர்கள் சரிங்களா. ஸோ இந்த இதைத்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் இந்த வழியில் தான் நம்ம யோசிக்கணும். அடுத்தவர்கள் யோசிக்கிறது போல நம்ம யோசிக்கக்கூடாது பிரியமானவர்கள். அதே நேரத்தில் வந்து பெரிய காண்டோவில் வீடு வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் போது அவரே ரொம்ப எளிதாக வாங்குறதுக்கான வழிகளை திறப்பார் பிரியமானவர்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தான், உண்மைதான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அப்படி ஆண்டவர் கொடுக்கும் போது அதை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நீங்களா போய் கடன் வட்டி அப்படின்னு போய் கழுத்த மாட்டிக்காதீங்க அப்படிங்கறதான் நான் சொல்ல வரேன் பிரியமானவர்கள். இன்னொன்னு, தேவனுடைய பிள்ளைகள் பாவத்துல சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்குமோ அதே மாதிரி கடன்ல சிக்கிக்கொள்ளாம இருக்கிறதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்கள். ஏன்னா கடன்கிறது அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் பிரியமானவர்கள். நம்மளுடைய இருதயத்தை சமாதானத்தை கெடுத்துரும். ஒரு காலத்துல தேசங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, சபைகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் ஜெபம் பண்ணி அந்த மாதிரியான ட்ராக்ஸ் அது இதுன்னு கொடுத்து ஜோ அப்படி வந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கடன் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து அந்த கடன் சுமைகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த கடன் பிரச்சனை போகணும் அப்படிங்கிறத தவிர வேற எதை பத்தியும் அவங்களால சிந்திக்க முடியாது, வேற எதற்காக அவங்களால ஜெபம் பண்ண முடியாது பிரியமான். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள அநேக கிறிஸ்தவர்கள பிசாசு வந்து ரொம்ப தந்திரமா இழுத்துட்டு போயிடறான் பிரியமான. இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவோட கையில கிட்டத்தட்ட 75% மேல அந்தி கிறிஸ்துவோட கைக்கு போயிருச்சு. அரசியலா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், அல்லது வந்து வேற எந்த துறையாக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவோட கையில இருக்கு பிரியமான். அவன் யாரை எங்க எப்படி கண்ணி வச்சு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கான், பயங்கர தந்திரமாவும் அவன் நடந்துட்டு இருக்கான் பிரியமான். ஸோ இந்த கடன் சுமையை பற்றி பேசும்பொழுது, இந்த கடன்ல இருந்து வெளியே வரதை பற்றி பேசும்போது, இந்த குடும்ப உறவுகளை பத்தி பேசாம நம்ம கடந்து போக முடியாது பிரியமான. இன்னைக்கு அநேக மனைவிகள் கணவர்களை கடன் வாங்க தூண்டுறாங்க. சில மனைவிகள்
கணவர்களை லஞ்சம் வாங்கவும் தவறான வழியில பொருளை சேர்க்கறதுக்கும் சில மனைவிகள் தூண்டுகிறார்கள் பிரியமானவர்கள். இது ரொம்ப கொடுமை. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து மத்த அவங்கள பாருங்க, அவங்க எப்படி அவங்க உங்களோட கேட்டகரியில தான் அவர் இருக்காரு, அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, அவருக்கு எப்படி அவர் மட்டும் எப்படி வீடு வாங்கினார், அவர் மட்டும் எப்படி கார் வாங்கினாரு, இப்படி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி கணவனை துன்பப்படுத்தி கணவனை வந்து அவரை வந்து தூண்டி வந்து என்ன பண்றாங்க, அவரை தவறான வழியில அவர் செய்யற பல மனைவிகள் அப்படி செய்யறாங்க பிரியமானது. நான் சகோதரர்களுக்கு ஒன்று சொல்றேன், அதாவது சினிமா நடிகை போல அழகான மனைவியோ அல்லது மாடலிங் பண்ற பெண்களை போல அழகான மனைவியோ இல்லாட்டி பரவாயில்ல, ஆனா கடன் வாங்க தூண்டுகிற மனைவிகள் அல்லது வந்து தவறான வழியில பொருள் சேர்க்க தூண்டுகிற மனைவிகள் இல்லாம இருக்கிற கணவர்கள், கணவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்குள்ள அதை வச்சு சந்தோஷமா வாழ கற்றுக்கொள்ளுகிற மனைவிகள், அப்படி ஒரு மனைவி இருந்தா நீங்க தான் சகோதரர் நீங்க வந்து ஒரு பாக்கியவான், அதுதான் பெரிய பிளஸ்ஸிங் உங்களுக்கு. அதே மாதிரி நான் மனைவிகள்கிட்டே சொல்றேன், பல கணவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாரு, அவருக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இருக்கும், நல்லா கை நிறைய சம்பாதிப்பாரு, ஆனாலும் மனைவியை வேலை செய்ய சொல்லி தூண்டுவாங்க பிரியமானவர்கள். ஆக்சுவலா ரெண்டு பேரும் வேலை செய்யலாம், தப்பு இல்ல. உண்மையிலேயே பொருளாதார சிக்கல் இருந்துச்சு, பொருளாதார சூழல் கடினமா இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வேலை செய்யலாம், தப்பு இல்ல. அதே நேரத்துல கணவன் தான் வேலைக்கு போகணும், மனைவி வேலைக்கு போக கூடாது, அந்த ஆங்கிள் நான் பேசல. ரெண்டு பேருமே வேலை செய்யலாம், அல்லது தேவைப்பட்டுச்சுன்னா யாராச்சும் ஒருத்தருக்கு யாருக்கு நல்ல சம்பளம் கை நிறைய சம்பளம் வாங்குறோம் அவங்க வந்து சம்பாதிக்கலாம், இன்னொருத்தர் வந்து ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவர் அழைப்பு இருந்தா ஊழிய செய்யலாம், அல்லது பிள்ளைங்களை பாத்துக்கலாம், எப்படி வேணா குடும்பத்தை சமாதானமா நடத்திட்டு போகலாம் பிரியமானவர்கள். எனக்கும் நிறைய சேலரி இருக்கு, ஆனா இன்னும் நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நீயும் போய் வேலை பாரு, அப்படி போய் மனைவிகளை பிடிச்சு அப்படிப்பட்ட ஒரு 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 சுமைகளுக்குள்ள தள்ளாத கணவர்கள் இருக்கிற மனைவிமார்கள் பாக்கியவதிகள். குடும்பத்துல அனுசரணையாக எப்படி நம்ம மணியை ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதுல எப்படி சந்தோஷமா வாழ்றது அப்படிங்கிறத குறித்து ஆண்டவர் அதுல வந்து ஒற்றுமையா இருக்கிற தேவ பிள்ளைகள் அவங்க வந்து நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் பிரியமானது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விட்டில் பூச்சி எப்படி போய் நெருப்பை பார்த்து அதுல வந்து கவரப்பட்டு போய் அதுல விழுந்து சாகுதோ, அப்படி வந்து இந்த கடன் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற பிரச்சனையில போய் விழுந்து மாட்டிக்கிறாங்க பிரியமானவர்கள். அது ஆண்டவருடைய பிள்ளைங்க அதுல போய் மாட்டிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப. ஆக்சுவலா இதே அனுபவத்துல நானும் கடந்து வந்திருக்கேன், அதனாலதான் இந்த விஷயத்தை குறித்து இன்னைக்கு நான் பேசுறேன் பிரியமானவர்கள். ஆண்டவருடைய கிருபைனால ஆக்சுவலா அது ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்லாதனால ஆண்டவருடைய கிருபைனால ஆண்டவர் அழகா வழிகளை ஓபன் பண்ணாரு, அதுல இருந்து தப்பிக்க உதவி செஞ்சாரு. அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பக்கம் இது வரைக்கும் நான் போகவே இல்லை. ஆக்சுவலா என்னன்னா கிரெடிட் கார்டு வந்து அது ஒரு சிக்கலான அமைப்பு பிரியமான. அதாவது சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லயும் மூணு நாலு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு பேங்க்லயும் மூணு மூணு கிரெடிட் கார்டு வாங்கி பத்து ஒரு 10-15 கிரெடிட் கார்டை வந்து பர்ஸ்ல வச்சிருப்பாங்க. இதுல கொஞ்சம் செலவு பண்ண, அதுல கொஞ்சம் செலவு பண்ண, இதுல டிக்கெட் புக் பண்ண, அதுல போய் வந்து ஏதாச்சும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண, இதுல போய் இப்ப இங்க கடைகள்ல போய் பர்ச்சேஸ் பண்ண சொல்லிட்டு எதையுமே அவங்க சரியா மெயின்டைன் பண்றது இல்லை. எங்க எவ்வளவு செலவழிச்சோன்னு தெரியறது இல்ல, எதுக்கு எவ்வளவு வட்டின்னு தெரியறது இல்ல. கடைசியில பார்த்தா ஒரு நாள் பெருசா ஒரு இமயமலை மாதிரி வந்து குமிஞ்சு நிற்கும் போது டோட்டலா அவங்க லைஃப் ஒண்ணும் இல்லாம போயிடுது பிரியமானவர்கள். என்ன பண்றதுன்னு தெரியாம திணறி மாட்டிக்கிறாங்க. அதனால அந்த கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிரியமா. அதுல வந்து அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியலன்னா வாங்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன, கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டை வந்து வாங்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி இதுல வந்து ஆன்லைன்ல சில பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ட்ரெயின் டிக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் புக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கிரெடிட் கார்டு வந்து வாங்க வேண்டிய சூழல் இருந்துச்சு, அதை வச்சிருக்க வேண்டிய சூழல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு வழியா எல்லாம் பண்ணிக்கலாம், அது போக கிரெடிட் கார்டே இல்லாம வேற வகையில ஆன்லைன் பேமெண்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் வந்துச்சு, பேபால் அது இதுன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு பிரியமான். அதனால கிரெடிட் கார்டு வச்சிருந்தா தான் உண்டு அப்படின்னு கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்றது நல்லது, 100% அதை அவாய்ட் பண்றது நல்லது பிரியமானது. கிரெடிட் கார்டு லோனு சரிங்களா, அதுக்கப்புறம் வட்டி வாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மேக்சிமம் விலகி இருக்கிறது நல்லது. இன்னொரு காரியத்தை நான் சொல்லிட்டு உங்களுக்கு முடிக்கிறேன், கடன் வாங்கி ஊழியம் செய்வது அதே மாதிரி கடன் வாங்கி காணிக்க கொடுக்கறது ரெண்டையுமே அவாய்ட் பண்ண புரியுமா, ரெண்டுமே ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத விஷயங்கள் புரியுமா. கடன் வாங்குவது அப்படிங்கிற விஷயத்திலே ஆண்டவர் வந்து என்ன என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு நீ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய்ங்கிறார். ஸோ கடன் வாங்காம இருக்கிறது ஆண்டவர் சுத்தம், நம்ம அநேகருக்கு கடன் கொடுக்கறது ஆண்டவர் சுத்தம் பிரியமா, நம்ம வாங்குறது ஆண்டவர் சுத்தம் கிடையாது சரிங்களா. நம்ம எந்த விதத்திலையும் ஊழியத்துக்காகன்னு சொல்லி கூட நீங்க நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது, அல்லது வந்து ஊழியத்துக்காக கொடுக்கறதுக்காகன்னு சொல்லியும் நீங்க வந்து கடன் வாங்கக்கூடாது பிரியமா. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை நான் ஓப்பனா சொல்ல விரும்புறேன், நிறைய ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து லோன் போட்டு ஊழியத்துக்கு கொடுக்கறத வந்து அவங்க என்கரேஜ் பண்றாங்க பிரியமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு 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 சர்ச்சில் அவர் வந்து முக்கியமான ஒரு ஒரு பொறுப்பில் இருந்தார். அவரும் பாஸ்டரும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க, அண்ணன் தம்பி மாதிரி இருப்பாங்க.
ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நான் அவரை பார்க்கும்போது அவரை பாஸ்டர் பத்தி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் இல்ல நான் வெளியில வந்துட்டேன் அந்த சர்ச்சை விட்டு அப்படின்னாரு. ஏன் பிரதர் வெளியில வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலா அந்த பாஸ்டரோட மெசேஜ் நானும் கேட்டிருக்கேன், அவர் வந்து கடன் வாங்குறதுக்கு விரோதமாக ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து கடன் வாங்கியிருந்த, நீ லோன் வாங்கியிருந்த, அந்த லோனை திருப்பி கட்ட முடியாம சூழ்நிலை இருந்துச்சு, அந்த நேரத்தில் திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா நீ கைவிடப்பட்டு போயிடும், ஏன்னா நீ வந்து உன்னுடைய குடுமையை நீ வந்து பேங்க் கரண்ட் கொடுத்துருப்ப, அதனால வந்து அந்த நேரத்தில் வந்து பிசாசானா உனக்கா உனக்கு எதிராக வாதாடும் ஆண்டவர்கிட்ட வந்து, இவனுக்கு வந்து லோன் இருக்கு, இவனுக்கு கடன் இருக்கு, இவங்க எப்படி இவனை நீங்க எப்படி நீங்க வருகையில கொண்டு போவீங்க அப்படின்லாம் சொல்லி அவர் அப்படி அப்படி பிரசங்கம் பண்ண ஒருத்தர். அந்த பாஸ்டர் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வந்து ஒரு 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 கோடி 1.5 கோடியில் வந்து ஒரு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு சர்ச் பில்டிங் கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, எந்த பாஸ்டர் கடனுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணாரோ அதே மனிதர் என்ன பண்ணார், நீங்கள் வந்து லோன் வாங்கி நீங்கள் வந்து ஆளாளுக்கு நீங்கள் பிளச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதை ஒரு பொண்ணு பண்ணாங்க, அந்த சர்ச்சில் இருக்க ஒரு பொண்ணு பண்ணாங்க. அந்த பொண்ணை வந்து உதாரணமாக வச்சு எல்லாருக்கும் பிரசங்கம், இந்த பாரு ஆண்டவர் எவ்வளோ நேசித்தா இந்த பொண்ணு வந்து லோன் வாங்கி இந்த ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை உதாரணமாக வச்சு பேச ஆரம்பிச்சார். இது வந்து அந்த சகோதரனுடைய மனசை ரொம்ப பாதிச்சு. இந்த சகோதரன்ட்ட டேரெக்டாக சொல்லியிருக்காரு, நீ 1 லட்சம், இவரோட சேலரி ரொம்ப கம்மி, ஆக்சுவலாக அந்த டைமில் ஒரு 25 தான் 30 தான் வாங்கிட்டு இருந்தாரு, நீ 1 லட்சம் நீ வந்து பேங்க்கில் லோன் போட்டு கொடு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரன் கொஞ்சம் அலர்ட் ஆனார். ஐயோ என்ன இவ்வளோ தூரம் அவரை நம்பினமே, இவர் வந்து இவர் சொந்த பிரச்சனைன்னு வரும்போது டோட்டலாக மாறிட்டாரே அப்படிங்கிற மாதிரி அவர் இதாகிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்டர் விட்டு அவர் பிரிஞ்சதா என்கிட்ட சொன்னார். பிரியமான இப்படி தான் இன்னைக்கு பல நேரங்களில் நடக்குது பிரியமான், அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில இன்னைக்கு ஊழியமும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஆயிடுச்சு, நம்ம வந்து பெரிய பில்டிங் கட்டணும், நமக்கு சொத்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான காம்படிஷன்ஸில் ஊழியங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து அந்த பசிக்கு நீங்கள் இரையாயிராதீங்க பிரியமான, ஜாக்கிரதையா இருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்க. நான் வந்து அவங்க வந்து கிரெடிட் கார்டுலேருந்து பணம் கட்ட சொல்கிறாங்க, அல்லது வந்து கடன் வாங்கி லோன் வாங்கி இப்போ ஊழியத்தை கொடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி எந்த ஊழியக்காரங்க சொன்னாலும் அப்படிப்பட்ட ஊழியங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க, அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு கொடுக்காதீங்க. தேவன் உங்களை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரோ உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுலேருந்து நீங்கள் உதாரத்துவமாக நீங்கள் கொடுங்க, அதை தான் தேவன் விரும்புகிறார் பிரியமான. இந்த நாளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கடன் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் அதில் விழுந்திருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் அந்த பிரச்சனை இருந்தீங்கன்னா நீங்கள் திறந்த மனதோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவீங்க, உம்மால் என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் என்னையை விடுவிச்சார் பிரியமான், அதே மாதிரி உங்களையும் விடுவிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பிரியமான், அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப போய் நம்ம மாட்டக்கூடாது, அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்கலாம் பிரியமான், ஆண்டவர் இந்த பிரச்சனையில் இருக்கவங்களை அதுலேருந்து வெளியே கொண்டு வரும்படியாக இன்றைக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபிக்கலாமா? கிருபை இறக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் அப்பா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இம்மட்டுமாக கர்த்தாவே நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் இல்லை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள், உமது பிள்ளைகள், உண்மை நேசிக்கிற பிள்ளைகள், அது உமக்கு சாட்சியாக வாழ துடிக்கிற பிள்ளைகள், இந்த மாதிரி கடன் பிரச்சனையில், இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனையில் ஆண்டவரே, இந்த மாதிரியான லோன் பிரச்சனையில் மாட்டியிருந்தாங்கன்னு ஆண்டவரே அவளை கிருபையாக விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வழிகளில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே, இப்போ ஏற்பட்ட சூழலில் இருக்கிறவர்களை விடுவிக்க உமாலே கூடும் ஏசு சுவாமி. கிருபையாக ஆண்டவரே அந்த ஆண்டவரே அந்த அந்த இரும்பு விலங்குகளை உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, புதிய வழிகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த கிரெடிட் கார்டு பிரச்சனையிலேருந்து கடன் பிரச்சனை முற்றிலுமாக வெளியே வர கர்த்தாவே அவளுக்கு உதவி செய்ய வேண்டும்னு சொல்லி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய குறைகள் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை காத்துக்கொள்ளும். அன்பின் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.